जय सीताराम भक्ति ड्रीम मेकर्स एंटरटेनमेंट நேயர்களுக்கு உங்கள் ஹனுமான் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு நேயர் நேரடி கேள்வி. ஐயா, நான் புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணுறேன், ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அது நல்லபடியாக தங்கு தடை இல்லாமல் போகணும், நான் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தார். இது புது வியாபாரம் பழைய வியாபாரம் கிடையாது, பொதுவாக வியாபாரம்னு எடுத்துக்கும். ஏற்கனவே செஞ்சுட்டுருந்தவங்க தொங்கினா அதுக்கு மேலறதுக்கு என்ன? ஏற்கனவே நல்ல வியாபாரம் செஞ்சு இன்னைக்கு நொடிஞ்சு போய் வியாபாரத்தை நிறுத்திட்டா எப்படி தொடங்கிறது? புதுசாக வியாபாரம், இது எல்லாத்துக்குமே ஒரே பொதுவான பதில் தான் இன்னைக்கு. நீங்கள் என்ன வியாபாரம் செய்கிறீங்க, அதனோட பொருள்களோட தன்மை எல்லாம் உங்களுக்கு தெரியும். பொதுவாக காய்கறி வியாபாரமாக இருந்தால் அதனோட வாழ்நாட்கள் ரெண்டு நாள் மூன்று நாளோ தான், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ரொட்டேஷனோ பணமோ இதுவோ இருக்கும். அந்த பொருளோட தன்மையை பொறுத்து இருக்குது. இதில் நம்ம பொருளோட தன்மையும் ஒரு பக்கம் ஏற்றி வச்சுட்டு நம்ம இறை வழிபாடோட இதை என்னெல்லாம் பண்ணலாம், அது மாதிரி முதல்ல உங்கள் கடையாக வச்சுருக்கீங்களா பாருங்கள். கடையாக வச்சுருந்தீங்கன்னா அது எந்த திசையில் அமைஞ்சிருக்கு, அதுக்கு வாஸ்து குறை ஏதாவது இருக்கா, அதை ஒரு நல்ல நிபுணரை கொண்டு சரி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அது மாதிரி யாருமே தெரியாது அப்படின்னா முடிஞ்ச முட்டம் ஈசான வாயில் வாசலை வச்சு கன்னி மூலையில் கல்லாப்பட்டியை வைங்க. இது வந்து பொது பலன். ஈசான பக்கம் வாசல் இருக்கணும், எந்த மேற்கு பக்கம் இருக்குது என்னால் ஒன்றும் பண்ணுமே. அப்போ வாயு மூலையில் வாசலை வைங்க, ஈசான்யத்துக்கு நேர் பக்கம். ஏன்னா இந்த பக்கம் கன்னி மூலையில் நீங்கள் வாசல் பக்கம் வைக்க முடியாது, அதுக்கு நேர் அக்னி மூலையில் அடிபட்டுடும். அதனால் ஈசானி கிழக்கு பக்கமாக இருந்தால் ஈசான்யம் வடக்கமாக ஈசான்யம் வாசலை வச்சுட்டு அந்த பக்கமாக வந்து போகிறவங்க இருக்கணும். கல்லா வந்து கன்னி மூலையில் வைக்கணும். இதை தவிர என்னென்ன தெய்வங்கள் வேணும்? பொதுவாக வியாபாரம்னு ஒன்று வந்தாலே லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா இவா தான் மூணு பேருமே. இவா தயவோடு தான் நாம், ஏன்னா லக்ஷ்மி வந்து தனத்துக்கு, நமக்கு ரொட்டேஷன் பணம் முக்கியம். துர்கா வந்து பொருளுக்கு, அந்த பொருள் நல்லபடியாக பாதுகாப்பாக நம்மக்கிட்ட இருக்கும்போதும் பாதுகாப்பாக இருக்கணும், அந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்து வாங்கி போகிறவங்களுக்கு நல்லதை கொடுக்கணும், அதனால அதில் நல்ல பேர் கிடைக்கணும். மூணாவது சரஸ்வதி. நம்ம வியாபார நுணுக்கங்களை சீக்கிரம் கற்றுக்கணும். ஒன்றுமே தெரியாத உக்காண்டு ஒரு பொருளுக்கு ஒரு விலைக்கு பதிலாக அதிகமாக சொன்னாலும் வரமாட்டான், குறைவாக சொன்னாலும் கடை சீக்கிரம் எடுத்து மூட வேண்டிய நிலைமை. இதை மாதிரி இல்லாமல் நம்ம அதில் இருக்கிற நுணுக்கங்கள், தொழில் ரகசியங்கள் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இவா மூணு பேரோட ஆதரவு ரொம்ப அவசியம். அதனால் இந்த மூணு பேரோட படங்களை வச்சுக்கிறதுங்கிறது வழக்கம். சில பேர் வந்து ஸ்வஸ்தி போட்டு வச்சுப்பா. இந்த ஜெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படம் இருக்காது, ஒரு விநாயகர் படம் வச்சுருப்பா, பக்கத்திலே ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்வஸ்திக் போட்டு வச்சுருப்பான். மூணு பேர் மூணு படம்வான், மூணு ஸ்வஸ்திக் போடுவான். சுபம் லாபம் சுபம்னு பேர் அதுக்கு. ஸ்வஸ்திக்குங்கிறது லக்ஷ்மியோட அஸ்த குறி, கையில் இருக்கிற விருத்தி குறி. அந்த ஸ்வஸ்திகை போட்டு ஜெயின் ஷேட்டெல்லாம் அவெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கடை பார்த்தாலும் தான் பக்கன்ற உட்காண்டிருக்கிறதுக்கு பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் படம் இல்லைன்னா அம்பாள் படம் வச்சுட்டு அது பக்கத்தில் அவங்க குருமார் ஃபோட்டோ வச்சுருப்பான். வேறு எதுவும் படம் அவன்கிட்ட இருக்காது. நம்ம வழக்கத்தில் லக்ஷ்மி இல்லைன்னா வெங்கடாஜலபதி இல்லை முருகர் அவங்க அவங்க இஷ்ட தெய்வங்களோட படம் அந்த கடையில் இருக்கும். இதை தவிர வேறு என்ன பண்ணலாம்? எல்லா கடைகளிலும் உப்பை வெளில வைக்கிறதுன்னு முதல் வியாபாரம் சில பேர் உப்பு பண்ண மாட்டாங்க. காலையில் வந்த உடனே உப்பை வியாபாரமாக பண்ண மாட்டாங்க, வேறு ஒரு பொருள். அதே போல் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே உப்பு கேட்டால் எடுத்து வச்சுருவாங்க, பில்லில் எழுத மாட்டாங்க. எடுத்து வச்சுருவாங்க பில்லில் எழுத, பணம் ஒண்டி வாங்கிப்பாங்க, பில்லில் அது எழுத மாட்டாங்க. ஒவ்வொரு வழக்கம் இது வந்து நாடார்களோட வழக்கம். சாயங்காலத்தில் உப்பு வந்தால் எடுத்து கொடுப்பாங்க, தனியாக எடுத்து லிஸ்ட்டில் தனியாக போட மாட்டான். அது வந்து உப்பு கரையும், ஆறு மணிக்கு மேலே கொடுத்தா கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை பழக்கம். இது எழுதப்படாத சாஸ்திரம், இது நடைமுறை பழக்கம். உள்ளுக்குள்ளே என்ன பண்ணலாம்? கல்லா பொட்டியை காலையில் போன உடனே உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுக்கோங்க. கல்லா பொட்டியை திறந்தே பூஜை பண்ணுங்க. ஒரு ஊதுவத்தியோட அந்த தூபத்தை கல்லாக்கு காட்டுங்க. காட்டிட்டு வாசலில் நேம் போர்டு வச்சுருப்பேன், அந்த நேம் போர்டுக்கும் காட்டுங்க. அந்த ஊதுவத்தியை வாசல் பக்கமே எங்கானு சொருகிடுங்க. நீங்கள் சுவாமிகிட்ட ஒரு ஊதுவத்தி வைங்கோ, இது வந்து அடிஷ்னலாக ஒரே ஒரு ஊதுவத்தி நேம் போர்டு பக்கத்தில் காமிச்சிட்டு அங்கே பக்கத்தில் வாசலில் எங்கே சொருக முடியுமோ அங்கே சொருகி வைங்கோ.
ரெண்டாவது வாரத்தில் நீங்கள் ஒரு நாள் திருஷ்டி சுத்தி போடுற வழக்கம் உண்டு. ஒவ்வொரு வழக்கம் சில பேர் திங்கக்கிழமை வச்சுப்பாங்க, சில பேர் வெள்ளிக்கிழமை, சில பேர் சனிக்கிழமை, அந்த கடைசி நாள் அதாவது சம்பளம் கொடுக்குற நாள்னு கடை அடைக்கிற நாள்னு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி குங்குமத்தை தடவி ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு பூட்டுறதுக்கு முன்னாடி அப்போ அந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தை அங்கே வச்சுட்டு துர்காதேவியை மனசில் தியானம் பண்ணிட்டு மகாகணபதியும் தியானம் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக கடை பாதுகாப்பாக இருக்கணும். அதே போல் நாளைக்கு அப்புறம் விருத்தி, வியாபார விருத்தி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பழத்தை அங்கேயே வச்சுட்டு அப்புறமா பூட்டுங்க. நான் மறந்துட்டேன், பூட்டிட்டேன். என்றைக்கோ ஒரு நாள் இது நடக்கிறது வந்து மனுஷ இயல்பு. விடுங்க முட்டோம், ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அப்புறமா பூட்டுங்க. இதில் வந்து முன்ன பின்ன நடக்கலாமான்னு எப்போவாச்சும் பழக்க வழக்கத்தில் மாறுறது தான் உண்டு. முடிஞ்ச மட்டும் இந்த மாதிரி இல்லையா முதல்லையே வச்சுடுங்க. முதல்ல வைக்கிறது கூடாது, ஏன்னா அதுக்கு சேர்த்து திருஷ்டி சுற்றி போட்ட மாதிரி ஆயிடும். அதை பண்ணக்கூடாது. நீங்கள் தேங்காயை உடைக்கிறீங்களா, பூசணி உடைக்க, எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. கடைசியாக தான் இந்த குங்குமம் வச்ச எலுமிச்சம்பழத்தை ரெண்டு பக்கமும் வச்சுட்டு வடக்கு பக்கமாக நவுந்து போங்க. குபேரனை பார்த்துன்னு சொல்லுவோம், தெற்கு பக்கம் பிரயாணம். இப்போ ஒரு சின்ன ஒரு படி, ஒரு ரெண்டு அடி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் இல்லை சாமி எங்கள் வீடு தெற்கு பக்கம்தான் இருக்குது, நான் பக்கத்தில் தான் வீட்டில் இருக்கேன், கரெக்ட் இருக்கும் இருக்கும். கொஞ்சம் வடக்காக நவுந்துட்டு அப்படி போய் திரும்பி வாங்கும், தப்பு கிடையாது. எடுத்த அடுப்பில் கடையில் திருஷ்டி போட்டுட்டு தெற்க காலை வைக்காதீங்க. வழுக்கும், வழுக்குங்கிறது நான் வந்து ரகசியமாக சொல்கிறேன், அது உள்ள காரணம் இருக்குது, அதை ஆராயாதீங்க. வடக்காக ஒரு ரெண்டு அடி வச்சுட்டு அங்கே ஒரு மூச்சு விட்டுட்டு திரும்பிங்க வாங்க. இது வந்து உங்கள் வியாபாரத்து உண்டு இல்லை, உங்கள் கடைக்குள்ளே இருக்கும்போது உங்கள் ஆரோக்கியத்தை, ஆரோக்கியம்ன்றது நான் என்ன சொன்னேன், நல்ல பயனாளி வருவான், அவன் இங்கேருந்து பொருள் வாங்கும்போது நாலு பேர் அனுப்புவான், இதுதான் வியாபாரத்தோட ஆரோக்கியம்னு சொல்லுவான். ஏன்னா வித்தா பத்தாது, வித்த பொருள் உங்கள் பேசணும், உங்கள் கடையை பற்றி பேசணும். இன்றைக்கி கடையை நான் ஆரம்பிச்சிட்டேன், யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் வரணும், இந்த ஒருத்தர் ரெண்டு பேர் நூறு பேர் அழிச்சுட்டு வர அளவுக்கு பேச்சு வரணும். அந்த பேச்சு உங்கள் கடையோட பேரும், நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு இந்த சின்ன நம்பிக்கை பூஜையும், உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம், நீங்கள் நடந்துக்கிற முறை எல்லாமே சேர்ந்து உங்களை வாழ வைக்கும். ஜெய் சீதாராம். மீண்டும் சிறந்த கேளுன் உங்கள் அனுமான் பாலாஜி.